ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் நம்ம சோப்பு ஷாம்பு எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு வறட்சியை போக்குறதுக்கு திரும்பவும் அதுக்கு மேலே வேஸ்லின் பட்டர் அது இதுன்னு என்னென்னத்தையோ நம்ம காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எண்ணெய்ச்சி குளித்தாவே பார்த்திங்கன்னா நல்லா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக செய்யக்கூடாத ஒரு விஷயம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அந்த அன்னைக்கு மத்தியானம் தூங்கக்கூடாது. எதனால் அப்படின்னா, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கடலமாவு அப்படிங்கிற விஷயத்த பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. குளி அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறனைங்களா கண்டிப்பாக கடலமாவை பயன்படுத்துவாங்க. எதனால் அப்படின்னா, தோலினுடைய வறட்சி அப்படிங்கிறத அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். தேவையான எண்ணெய் பசையை தோலில் வச்சுட்டு நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான அந்த மாய்ச்சர் கண்டென்ட், அந்த எண்ணெய் பசையை வந்து நம்ம தோல்லையே தக்க வச்சுட்டு மீதியை அதை வந்து அந்த கடலமாவுங்கிறது எடுத்துரும். இதை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் நம்ம சோப்பு ஷாம்பு எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு வறட்சியை போக்குறதுக்கு திரும்பவும் அதுக்கு மேலே வேஸ்லின் பட்டர் அது இதுன்னு என்னென்னத்தையோ நம்ம காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த எண்ணெய் குளியல் சாதாரணமாக நீங்கள் அந்த எண்ணெயை தேய்ச்சி குளிக்கிறது அத்தனையுமே நீங்கள் இப்போ காஸ்மெட்டிக்ஸு நீங்கள் செலவு பண்ணுற அத்தனை விஷயத்துக்கான மூலப்பொருளாக வந்து அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிற ஒரு பழக்கம் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தது. இதில் மன ரீதியான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது ஸ்கின் அப்படிங்கிறது நம்ம தோல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஐ மீன் ஒரு மிகப்பெரிய ஆர்கன் உறுப்பு. ஸோ எல்லா உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து நரம்புகளும் முடியும் இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தோல். ஸோ நீங்கள் அந்த தோலில் எண்ணெயை தேய்க்கும் பொழுது அந்த நர்வ் ஸ்டிமுலேஷன்னு சொல்லக்கூடியது ரொம்ப சீராக நடக்கும். அந்த நர்வ் நரிஷ் ஆகும், போஷிக்கப்படும். அதன் மூலியமாக மூளையும் போஷிக்கப்படும். இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரணம். குறிப்பாக தலையில் எண்ணெய் தேய்க்கும் பொழுது அந்த தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை ரெகுலராக நம்ம வச்சிட்ருக்கோம் அப்படின்னா நமக்கு இந்த முதுமையில் வரக்கூடிய இந்த அல்சைமஸ் டிசீஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஞாபக மறதி, ஞாபகத்தன்மை இல்லாமல் போகிறது, அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த தலைவலி, ஒற்றை தலைவலின்னு சொல்லக்கூடிய மைக்ரைன் ஹெட்டேக், இந்த மாதிரியான நோய்கள்லாம் நம்ம இயல்பாகவே சாதாரணமாகவே ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஸோ மன ரீதியான மாற்றங்கள் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன வரும் அப்படின்னா, பீஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லக்கூடிய அந்த மன அமைதி இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது நல்லா உணர முடியும். எதனால் அப்படின்னா, தேவையில்லாத சிந்தனைகளை இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ப்ரிவெண்ட் பண்ணும். உதாரணத்திற்கு நம்ம சொன்னோம், அந்த ஸ்கின் அப்படிங்கிறது மிக உடம்பினுடைய மிகப்பெரிய உறுப்பு. ஸோ அந்த நர்வ் எண்டிங்ஸ் எங்கே இருக்குன்னா ஸ்கின்ல இருக்குது. இந்த நர்வ் ஸ்டிமுலேஷன், இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது இந்த நரம்பு போஷிக்கப்படுது. இதன் மூலியமாக நரம்பு மண்டலமே போஷிக்கப்படுது. ஒன்ஸ் இந்த நரம்பு மண்டலம் போஷிக்கப்படும் பொழுது மூளையினுடைய செயல்திறன் சீராக இருக்கும். அப்படி சீராக இருக்கும் பட்சத்தில் அது ஒரு விதமான மன அமைதியை கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த எண்ணெய் தேய்ச்சி குளித்தாவே பார்த்திங்கன்னா நல்லா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக செய்யக்கூடாத ஒரு விஷயம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அந்த அன்னைக்கு மத்தியானம் தூங்கக்கூடாது. எதனால் அப்படின்னா, அந்த கஃப உத்க்லேஷனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கபத்தினுடைய தன்மை உடம்பில் கோழை கட்டுறது வந்து அதிகமாக நடக்கும். ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு செய்யக்கூடாத ஒரு விஷயங்கிறது மத்தியான நேரம் உறக்கம். அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு அதீத உணவு உட்கொள்ளக்கூடாது. அதாவது அரை வயிறு முக்கால் வயிறு சாப்பிடணும், கால் வயிறு கண்டிப்பாக காலியாக விடணும். லகுவான ஆகாரங்கள், அதாவது எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள் நம்ம நல்லா உட்கொள்ளணும். இதெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு எவ்வளோ நேரத்தில் குளிக்கலாம் அப்படின்னா, அட்லீஸ்ட் மினிமம் 20 நிமிடம் அந்த எண்ணெய் நம்ம உடம்பில் இருக்கணும். இதை இன்னும் சொல்ல போனால் சன் பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி மேற்கத்திய நாடுகளில் சன் பாத் அப்படிங்கிறது ரொம்ப பிரபல்யமாயிட்டு இருக்கு. அது யூஸ்வலாக கடற்கரையில் வந்து அது ஒரு மேட்டை விரித்து எல்லோரும் படுக்கிறாங்க, பாடியை வந்து சன்னுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பழக்கத்துக்கு தாத்தா முன்னோடி யாருன்னா நம்மளோட எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தான். யூஸ்வலாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே வீட்டினுடைய பின்பக்கத்தில் அதுக்கான ஒரு இடம் இருக்கும், ஒரு சின்னதாக தொட்டி கட்டியிருப்பாங்க, அங்கே எண்ணெயை தேய்ப்பாங்க. பார்த்திங்கன்னா ஒரு வேஷ்டியை மட்டும் கட்டியிருப்பாங்க, இல்லை ஒரு துண்டை மட்டும் இடுப்பில் கட்டிட்டு எண்ணெயை தேய்ச்சிட்டு இருப்பாங்க. எண்ணெயை தேய்ச்சிட்டு 20 நிமிஷம் அந்த உடம்பு வந்து வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். அது எதனால் அப்படின்னா, சன்னில் சூரிய கதிரிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த விட்டமின் டியை பாடி வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு அந்த சூரிய கதிரில் எக்ஸ்போஸ் ஆனால் அந்த விட்டமின் டியோடைய அப்சார்ப்ஷன் நம்ம தோள்கள் அதை வந்து சிறப்பாக பண்ணும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பயன்படுத்தணும். அந்த பழக்கத்தை நம்ம எப்பவும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்.